ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆரம் காளிதாஸ், ஆட்டோ கேரேஜ். நம்ம இதை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹோண்டா ஆர்னட் ஏர்லாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாத சப்போர்ட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வரும். ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து டிஸ்க் பேடு மாற்றுறேன்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அதை மாற்றி ஏர்லாக் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பிரேக்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி பாரு தம்பி, இது மாதிரி டிஸ்க் பேடு மாற்றினேன், இது மாதிரி பிரேக் பிடிக்கலை அப்படின்னு சொன்னேன். அப்படி நம்ம கழட்டி பார்த்தோம். கழட்டி பார்த்துட்டு ஏர்லாக் வந்து சின்ன மெத்தேடு தான், டாப் மெக்கானிக் நம்பருக்கு ஃபுல்லாக தெரியும், தெரிஞ்சும் ஒரு சின்ன பதிவு தான். இந்த மெத்தேடு வந்து மெக்கானிக் எல்லாருக்கும் தெரியும், என்னால் முடிஞ்சதுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத்தம்னா இல்லை, ஈஸியான மெத்தேடு தான். இது வந்து காம்போ பிரேக்குன்னு சொல்லுவாங்க. பின்னாடி அமுக்குனா முன்னாடியும் அட்ட டைமில் நிற்கும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ட்ரை பண்ணிட்டாப்புல நம்ம நண்பர், ஒரு அரை லிட்டரு ஆயிலே ட்ரை சுத்தமாக போட்டு உட்காந்து முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி பாருங்கள், இந்த நட்டு எட்டாம் நம்பர் ரிங்கை வச்சு லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பம்ப் பண்ணி அமுக்கணும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சிரஞ்சி வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். அந்த சிரஞ்சி எடுத்து தான் நம்ம இது பண்ண போகிறோம், ஏர்லாக் எடுக்க போகிறோம். ஒரு 40 ரூபா 50 ரூபா ஒரு மெடிக்கல் ஷாப்லேயே சிரஞ்சின்னு சொன்னாவே தருவாங்க. அதை வாங்கி நம்ம டீப் ஒன்று செக் பண்ணி அதுக்குள்ளே மாட்டி நம்ம எட்டாம் நம்பர் போல்ட் இருக்கு பாருங்கள், இங்கேருந்து ஏர்லாக் எடுக்கணும். அப்போ தான் சுலபமாக ஈஸியாக அந்த ஏர்லாக் வந்து அரெஸ்ட் ஆகும். மித்தபடி இந்த நார்மலாக ஏர்லாக் எடுக்கிறத விட நம்ம இந்த டீப்லேருந்து இங்கேருந்து இந்த பாருங்கள் இந்த சிரஞ்சியை வச்சு தான் எடுக்கணும். உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த எட்டாம் நம்பர் போல்ட்டு, இந்த எட்டாம் நம்பர் போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஆயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு, அந்த சிரஞ்சியில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம ஏர்லாக் ஏரை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஏர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா அந்த இது பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. இது காம்போ பிரேக்னால இது மாதிரி இந்த நட்டிலுமே லூஸ் பண்ணி தான் பண்ணணும். பாருங்கள், இப்போ பாரு பிடிக்கும். பாருங்கள், அப்ளை பண்ணுறாங்களா, பிடிக்குதுங்களா? பின்னாடி அமுக்குனாலும் முன்னாடி பிடிக்கும். இது மாதிரி தான் ஏர்லாக்கே எடுக்கணும். இதுதான் முறையே இது மாதிரி தான் பண்ணணும். ஒரு ஆளுங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த எட்டாம் நம்பர் போல்ட்டை மட்டும்தான் லூஸ் பண்ணி ஏர்லாக் எடுத்துகிறாங்க. அது மாதிரி இந்த இங்கே ஆயில் வருதான்னு பார்க்கணும். இது வந்து காம்போ பிரேக்கில் வந்து இதில் வந்து ஏர்லாக் ஆயிரும். இங்கேயும் இங்கே டேங்க் அடியில் ஒன்று இருக்கும், அதையும் பார்த்து நம்ம ஏர்லாக் எடுக்கணும். ஈஸியான மெத்தடு தான். அப்புறம் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பிடிக்கும், நல்லா நச்சுன்னு பிடிக்கும். பாருங்கள், சுற்றி விட்டு காமிக்கிறேன். 100 தடவை ஏர்லாக் எடுக்கிறதுனால அந்த ஏரை ரிலீஸ் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு ஏரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். வேலையே இவ்வளோ தான், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பிடிக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு நீ அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.